வணக்கம். நம்ம இந்த இல்லத்தின் செல்வங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம வளர்ப்பு பறவைகள், செல்ல பறவைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் பல வகையை பற்றி நேற்று பார்த்தோம். வெளிநாட்டு வகை, அடுத்தது இந்திய நாட்டு வகை, இது எல்லாமே பார்த்தோம். இதில் வெளிநாட்டு வகையில் உலகத்தில் அதிகமான அளவுக்கு வளர்த்துட்டு வரக்கூடிய பட்ஜரிகர், இதுதான் வந்து நம்ம ஆஸ்திரேலிய இன செல்லப்பறவை, நேசப்பறவைன்னு சொல்கிறது, லவ் பேர்ட்ஸ்னு சொல்கிறது. ஆஸ்திரேலியன இந்த பட்ஜரிகர்கள் வந்து எங்கே வாங்கலாம், அது வந்து முதல்ல எல்லாருமே புதுசாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்க போகிறாருன்னா எங்கே வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு குவஸ்டின் அவருக்கு ஏற்படும். இது பல இடங்களில் பல ஏற்கனவே இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரீடர்ஸ் கிட்டே நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும். அங்கே வாங்கினோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வளமான செல்லப்பறவையாக கிடைக்கும், அதனால் அங்கேருந்து வாங்கலாம். சரி, இது வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும், முதல்ல இடம் தேர்வு செய்யணும். இது எங்கே நம்ம வச்சு வளர்க்க போகிறோம், நிறைய பேர் என்ன நினைப்பாங்க வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் மேலே மொட்டை மாடியில் வச்சிடலாம். மொட்டை வெயிலில் கொண்டு போய் வச்சோம்னா கண்டிப்பாக அந்த பறவை வளர்றது கஷ்டம். அதில் கொண்டு போய் எல்லாருமே ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு நல்லா மொட்டை மாடியில் சென்ட்ரலில் வச்சுன்னா அந்த வெயில் காலத்தில் அப்படியே வெயில் மேலே அடிக்கும், மழை போது மழை பெஞ்சிட்டே இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பால்கனியில் வச்சு வளர்க்கலாம், இல்லை வீட்டிலேயே ஒதுக்குப்புறமோ ஒரு இடத்துங்களில் வச்சு வளர்க்கலாம், இல்லை மொட்டை மாடியில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பறவை வச்சு வளர்க்கலாம். எப்படி வச்சு வளர்க்கலாம், இதை வந்து ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அந்த கூண்டுக்குள்ளே இந்த பறவைகளை வச்சு வளர்க்கலாம். அப்படின்னா கூண்டு வந்து நம்ம எப்படி வாங்குறது, முதல்ல எத்தனை பறவை வளர்க்க போகிறோங்கிறத நம்ம முடிவு செஞ்சுக்கணும். உதாரணமாக ஒருத்தர் முதல்ல பறவை வளர்க்க போகிறாரு, இந்த செல்லப்பறவை வளர்க்க போகிறாருன்னா நான் சொல்கிற அந்த சஜஷன் என்னென்னா, நீங்கள் என்ன வேணாலும் நம்ம நிறைய பறவைகள் சொல்லியிருக்கோம், காக்கட்டு சொல்லியிருக்கோம், காக்கட்டையில் சொல்லியிருக்கோம், எது வளர்க்குறதுக்கு முன்னாடியும் இந்த பறவைகளை வளர்த்து உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற பறவைகள் வளர்க்குறது மிக மிக எளிது. அதனால் முதல்ல ஒரு இரண்டு பறவைகள், ஒரு ஜோடி பறவைகளை வாங்கி வளர்க்குறதுக்கு நீங்கள் பாருங்கள். அப்படின்னும் போது அதுக்கு தேவையான அந்த கூண்டை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. ஒரு ஜோடி பறவைகள் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து 1.5 அடி நீட்டு, 2 அடி நீட்டு, 1.5 அடி அகலம் மற்றும் 1 அடியிலேருந்து 1.5 அடி உயரம் உள்ள ஒரு கூண்டில் வந்து ஒரு ஜோடி பறவை வந்து நம்ம வளர்க்கலாம். அதில் அந்த கூண்டுக்குள்ளேயே அது தண்ணீர் வசதியும் தீனி வைக்கிறதுக்கும் தட்டு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அடுத்தது இந்த பறவைகள் வந்து எப்போவுமே வந்து கீழே தரையில் உட்காந்துருக்கா, மேலே உட்காரத்துக்கு ஆசைப்படும், அதனால் உள்ளே வந்து ஒரு கொம்பு மாதிரி பெர்ச்சஸ்ன்னு சொல்லுவோம், உள்ளே ஒரு 2-3 கொம்பு மாதிரி கொடுத்துட்டோம்னா அது அந்த கொம்பில் உட்காந்துக்கும், காலை வந்து நல்லா மடக்கி உட்காரணும், இப்படி இப்படி மடக்கி உட்காரணும். அதனால் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய கொம்புகளை வந்து உள்ளே கொடுக்கணும். அந்த கொம்புகளே வந்து இயற்கையான மரத்துலேருந்து எடுத்த புளியங்கொம்போ இல்லை வேப்ப மரத்து கொம்போ இல்லை வந்து குயா கொம்போ, அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி அழகாக உள்ளே போட்டு விட்டோம்னா அதில் வந்து உட்காந்துட்டு இது பண்ணிக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு பேர் வாங்கிட்டோம்னா அது எவ்வளோ வயசில் இருக்கிறத வாங்கணும், அடல்ட்டாக வாங்கணுமா, ரொம்ப பெருசாக இருக்கிறதா வாங்கணுமா, இல்லை வந்து சப் அடல்ட்டாக வாங்கணுமா, இல்லை சின்ன குஞ்சாக வாங்கணுமா அப்படின்னா, சின்ன குஞ்சாக வாங்கி நம்ம கையில் போட்டு வளர்க்குறதுங்கிறது கஷ்டம், அதனால் வந்து ஒரு ஓரளவுக்கு செமி அடல்ட்டாக வாங்குறது ரொம்ப நல்லது. செமி அடல்ட் அப்படின்னா 3.5-4 மாதம் வயது இருக்கக்கூடிய இது வாங்கிறது நல்லது. அந்த மாதிரி பறவைகளை வாங்கி அது கூண்டுக்குள்ளே நம்ம வச்சிடணும். வச்சுட்டு அதை நம்ம வந்து வளர்க்க ஆரம்பித்தோம்னா நல்லபடியாக அதுலேருந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து உணவோ தண்ணீர் இது எல்லாமே வந்து அதுக்கு காலை மாலை 2 வேளையும் நம்ம கொடுக்கணும். நம்ம அடுத்தது வந்து அதுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம், எப்படி பண்ணலாங்கிறத நாளை பார்ப்போம்.